பிக்ரோஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சின்னப்பா கணேசன் அவர்கள். இவர் வந்து இவரை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல மாலை மலர் பத்திரிகையில இருந்து தன்னுடைய சமுதாய பணியை ஆற்றியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மோடியின் தமிழகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தினுடைய ஆசிரியர். இது இல்லாம திரைத்துறையிலும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி வருகிறார். உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். பி குருஸ் தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ரொம்ப சந்தோஷம். பொங்கலுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. குறிப்பா இன்னைக்கு நம்ம சந்திச்சதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பொங்கல். உங்களை ஒட்டி நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே 5-3 அப்படின்னு ஒரு இதை வெளியிட்டிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் பொங்கல் நேரத்துல அதை பார்த்துருப்போம். ஸோ அதை பத்திய உங்ககிட்ட கருத்து தெரிஞ்சுக்கலான்ட்டு. இப்ப எதுக்கு சார் 2 ஃபைல் ஏற்கனவே இருக்கு, இந்த 3வது ஃபைல் எதை பத்தி சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்ட். அதாவது முதல் ஃபைல வந்து அவர் வந்து ஏப்ரல் 14 அன்று வெளியிட்டார். அதாவது நம்முடைய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து கடந்த வருஷம் வந்து அதை முதல் ஃபைல வெளியிட்டிருந்தாரு. அந்த முதல் ஃபைல வந்து அதிகமா வந்து சொத்து பட்டியல் தான், எந்தெந்த தலைவர்கள் இப்ப வந்து கருணாநிதி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மு க ஸ்டாலின் அவருடைய மகன் மருமகன் இப்படி இந்த மாதிரி இல்லை கனிமொழி இந்த மாதிரி யார் யார் எவ்வளவு சொத்தை வந்து கொள்ளையடிச்சு சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த பட்டியலாக நமக்கு இருந்துச்சு. இப்ப 3வது வெளியிட்டு இருக்கிறது வந்து பொங்கலை முன்னிட்டு வெளியிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில ஜூலை மாசம் வந்து 2வது ஃபைல் வந்து முழுக்க முழுக்க கவர்னர்ட்ட கொண்டு போய் நேரில் கொண்டு கொடுத்தாங்க. பெரிய பாக்ஸ்ல போட்டு அந்த இதுல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னுங்கிறத அரசு ஒப்பந்தங்கள் மூலமாக என்னென்ன முறைகேடெல்லாம் நடந்துச்சு அதுல என்னென்னலாம் அந்த அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் கவர்னர்ட்ட 2வது ஃபைல் கொடுத்தாங்க. இப்ப 3வது ஃபைல் எந்த மாதிரி கொண்டு வராரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்தை எப்படியெல்லாம் மிஸ்கைட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது இவங்களுடைய அதிகாரத்தை ஆட்சியை எப்படி தவறா பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற உரையாடல்களை இப்ப வெளியெடுத்துட்டு வராரு. முக்கியமா இது ஒரு வித்தியா யாரும் எதிர்பாராத ஒண்ணுதான். இதுல டிஆர் பாலு வந்து எப்படி வந்து அதாவது இன்னும் சொல்ல போனா நீதித்துறையே ஆட்சித்துறையில உட்பட ஆட்சித்துறையை இவங்க கைவசப்படுத்தி அதுல உள்ள அதிகாரிகள் எல்லாம் இவங்களுக்கு தேவையானதை பண்ண வச்சாங்கிறது ஒரு பக்கம், ஆனா நீதித்துறையில கூட இந்த மாதிரி மூக்க நுழைச்சி அங்க வந்து இவங்களுக்கு தேவையான ஆட்கள் மூலமாக காரியம் சாதிச்சிருக்காங்க, இவங்களுக்கு மேல வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இதெல்லாம் வந்து பொய்த்து போக இல்ல நீர்த்து போக செய்யறதுக்கு எந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கிற உரையாடல் இந்த உரையாடல் மூலமா நம்ம அதை புரிஞ்சிக்க கூடிய தன்மை நமக்கு கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அண்ணாமலைங்கிற ஒரு மனிதர் மட்டும் இதை முன்ன எடுக்கலைன்னா இது யாருக்கும் வெளியே தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு. இப்ப நீங்கள நான் வந்து நான் இதை எப்படி அண்ணாமலை அவர்களை எப்படி பாக்குறேன் அப்படின்னா எம்ஜிஆருடைய மறு வடிவமா பாக்குறேன். எம்ஜிஆருடைய பாதையை பின்பற்றி இவர் வாரார்னு பாக்குறேன். எந்த அடிப்படையிலன்னா எம்ஜிஆர் வந்து திமுகவில இருந்து கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதுதான் வெளியே தள்ளினாரு. அவர் தள்ளின உடனே 72ல் ஆனா 73ல் இருந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அவருடைய பயணத்தை தொடங்கினார். அந்த நேரத்துல அவர் கையில எடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து கருணாநிதி ஆட்சியில கருணாநிதி என்னெல்லாம் ஊழல் பண்ணாரோ அந்த பட்டியலை நான் வெளியிட்டு மக்கள் மன்றத்துல அதை கொண்டு சேர்த்தார். அப்புறம் வந்து அதுக்கு பிறகுதான் வந்து சர்க்காரியா கமிஷன் வச்சு விசாரணை நடத்தலாம் பின்னாடி வந்த கதை. ஆனா தொடக்கத்துல அவர் அந்த மக்கள் மன்றத்துலதான் அதை எடுத்துட்டு போனார். மக்கள்கிட்ட தான் அந்த கருணாநிதி ஊழலை வச்சு மக்கள் மட்டத்துல கொண்டு போய் சேர்த்தார். அதுக்கு பிறகுதான் இப்ப சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து சொத்து விவகாரம் விட்டாருன்னீங்க, அப்புறம் பினாமி விட்டாங்க. இப்ப இப்ப 2G சம்பந்தமா சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? கண்டிப்பா 2G வந்து இவங்க ஒரு பெரிய ஊழல் தானே, அதுவும் பெரிய ஊழல். மத்தியில இருந்து வேற வழி இல்லாம சுப்ரீம் கோர்ட் உத்தரவு படி திமுக காங்கிரஸ் அரசாங்கம் வேற வழி இல்லாம ஒரு உப்புச்சப்பு இல்லாம ஒரு வழக்க தொடர்ந்தாங்க. அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருந்துச்சு, அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசு. அதனால அவரு அவங்க வந்து அதை தான அதை ஒரு விசாரணைக்கு ஒத்துக்க வேண்டிய நிர்பந்தம் ஆகி போச்சுது. அப்ப இவங்களுக்கு வேற அந்த அதிகாரிகள் அப்புறம் மற்றவங்க எல்லாத்தையுமே இவங்க அதுல சேர்த்துக்கிட்டாங்க. பாருங்க டிஆர் பாலு பேசுறாரு, இந்த இது வரும்போது நீங்க வந்து இந்த ஜாபர் சேட்டு கிட்ட பேசின அந்த உரையாடல் தான் வரும்போது நீங்க வந்து இந்த மீனவர்களுடைய போராட்டத்தை நம்ம வச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடியதை அப்படியே அந்த பக்கம் திசை திருப்பி கொண்டு போயிடுவோம். எவ்வளவு பெரிய
சித்தலாட்டம் பாருங்க. அப்ப தமிழகத்துல நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் இந்த மடைமாற்று, அது உண்மைதான், இவங்க வந்து கோயபல்ஸ் பிரச்சாரத்தை இன்னைக்கு வரையும் கடைபிடிச்சிட்டு வராங்க, திசை திருப்பி விடுறத அதான் செய்துட்டு இருக்காங்க, இப்ப வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை அங்கேயும் பண்ணிட்டு இருந்திருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால அந்த இவங்க கொள்ளையடிச்சது உண்மை தானே சார்? இப்போ பட்டியலை வெளியிட்டாரு, அதை வெளியிடுவதற்கு காரணங்கள் ஏதாவது இருக்குமான்றது. இப்ப இந்த நேரத்துக்கு அவரு பொங்கல் சொத்து பினாமி, ஆமா இப்ப இப்ப மூணாவது 2G வர்றதுக்கு ஸ்பெசிபிக் ரீசன் ஏதாவது இருக்குமான்னு கேக்குறேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த 2G வழக்குல வந்து ஒரு மேல் முறையீடு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அது வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தனியா ஒரு இது அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த 2G வழக்கினுடைய அடுத்த லெவல் இப்ப வரப்போகுது. அதுக்கு முன்னேற்பாடாதான், அதுக்கு முன்னே அது அதனுடைய அதை தொடர்ந்து அதை ஒட்டிதான் அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வெளியிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். அதுல என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் இவங்க கொள்ளையடிச்சாங்க, எப்படி எல்லாம் ஏமாத்தினாங்க, அரசு எந்திரத்தை எப்படி எல்லாம் தவறாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஆடியோ வந்து மக்களுக்கு போய் சேர்றதுல கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரிதான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஆனா 2G வழக்கு ஏதாவது வழக்குல மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொடுக்க வாய்ப்புண்டா? கண்டிப்பாக இவங்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஆ ராசாவோ கனிமொழியில் இவங்களெல்லாம் வெளியிட்டது தப்புங்கிறது தான், அதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தா இருக்குது. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. அது ஜாமீன்ல தானே சார் வெளியே வந்தாங்க, வந்துட்டு அதுல போதிய கோர்த்து என்ன சொல்லுச்சு, உசைனின்னு நினைக்கிறேன் நீதிபதி, அவர் என்ன தீர்ப்பு அதுல அது இவங்களை விடுவிக்கும் போது அதுல சொன்ன பாயிண்ட் என்னது, போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படித்தானே சொன்னாரு. அப்ப சிபிஐ வந்து போதுமான ஆதாரத்தை சப்மிட் இப்ப பண்ணிட்டாங்க. அப்ப பண்ணினால இப்ப என்ன ஆகி போச்சுது, இனிமே வந்து இவங்களுக்கு தண்டனை தவிர வேற வழியே கிடையாதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட விஷயம் தானே. இவங்க வந்து அப்படியே இல்ல தப்பிக்கிறதுக்காக வேண்டி பழைய மாடலை எடுத்து அது பித்தலாட்டம் பண்ணி அப்படியே வெளியே வரலாம்னு நினைச்சாங்க. ஆனா அது மேல வந்து உட்கார்ந்தது மோடி ஆகி போயிட்டாரு. அவர் வந்து இந்த சிபிஐக்கு எல்லாம் வந்து நல்ல ஃப்ரீடம் கொடுத்து விட்டுட்டாரு. அதனால கண்டிப்பாக இந்த இதுல இருந்து வெளியே வர முடியாது. அதை அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, தள்ளி தள்ளி கொண்டு போனாங்க. அந்த விசாரணையே கூட அப்படியே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இழுத்து 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 கொண்டு வந்தாங்க. இப்ப அது கழுத்தை நெருக்கிற மாதிரி வந்துட்டு, அதனால அந்த இது ரிலேட்டடா இருக்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த 2G சம்பந்தப்பட்ட விவகாரத்தை கையில எடுத்திருப்பாரு நினைக்கிறேன். இந்த நேரத்துல ஒரு விவாத பொருளாக இப்ப இந்த பண்ணிட்டு இருக்கிறது என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க திமுக தரப்புல இருந்து. ஒன்று கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை எதுக்கு அவர் இங்க வெளியிடணும், அதை கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுக்க வேண்டியதானே, அந்த ஆதாரத்தை கொடுத்தா அவங்க அதை கோர்ட்ல பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்டா எடுக்கிறாங்க. ஏன் இதை வெளியிட்டதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? அன்னைக்கு வந்து இவரு MG ராமச்சந்திரன் வந்து திமுகவினுடைய கருணாநிதியினுடைய ஊழல்கள் எல்லாம் வெளி மக்கள் மன்றத்துல தான் கொண்டு வச்சாரு. அதுக்கு பிறகுதான் விசாரணைக்கு வந்துச்சு அது. அதுக்கு பிறகுதான் சர்க்காரியா கமிஷன் போட்டு கமிஷன் மூலமா விசாரணை நடத்தி அதுக்கு பிறகு அவர் குற்றவாளிங்கிறதுல கண்டுபிடிச்சாங்க. அதேமே இப்ப முதல் மக்கள் மன்றத்துல எடுத்துட்டு போறாரு. MGருடைய வழியில இவரு செயல்படுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நீங்க அங்க கொடுக்கல ஒருத்தம் கூட இந்த அந்த உரையாடல்கள் தவறானது, இல்லைன்னா அது செயற்கையாக ஜோடிக்கப்பட்டது, இல்லைன்னா இவங்க தயாரிச்சது, அது ஒரிஜினல் இல்லை அப்படி யாருமே பேசல. நீங்க ஏன் இங்க வெளியிட்டீங்க? அப்ப அது நடந்தது உண்மைங்கிறத ஒத்துக்கிடுறாங்க. அங்கேயும் கொடுத்துடல, அவங்களும் காப்பி எடுத்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இது கிடைச்சது? எப்படி கிடைச்சா என்ன? உரையாடல் உண்மை தானே, அது எப்படி கிடைச்சா என்ன உங்களுக்கு? ஏன்னா அது வந்து அந்த யாரு தந்தாங்கிறத இப்ப உங்களுக்கு சொல்லணும். சொன்னா அவர்கிட்ட அவரை போய் பழி வாங்குவாங்க. அதுக்காக வேண்டி பழியெல்லாம் இப்ப வாங்க முடியாது சார், அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. இப்ப அந்த இதெல்லாம் அந்த மிரட்டல் உருட்டல் பிரட்டல் இதெல்லாம் இப்ப நடக்காது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கே வந்து ஒருத்தர் வந்து போன் பண்ணார், இந்த 2G வழக்கு சம்பந்தமா இல்ல, ஒரு ஆவணம் சேட்டை இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட திமுக காரங்க பண்ண ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் வந்து ஒரு அரசு ஊழியரா இருக்கேன், என்னால நேரடியாக இதுல வெளியே என்ன நான் யாருன்னு காட்டிக்க முடியாது, அதனால நான் இதை சம்பந்தப்பட்டவங்கிட்ட கொண்டு சேர்க்கணும், நீங்க உங்ககிட்ட நான் தாரேன், நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட சேருங்கன்னு என்ன சொன்னார். நான் உடனே சொன்னேன், இந்த இதை இதுக்கு மேல என்ன டீட்டெயில்ஸ் நீங்க சொல்ல வேண்டாம், தொலைபேசியில அதை பத்தி பேசவும் வேண்டாம், நான் வந்து ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்றேன், அவங்கள்ட்ட நம்பரை தாரேன், நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா அது போய் சேர வேண்டிய இடத்துல சேருன்னு நான் சொன்னேன். உண்மையிலே நான் சொன்னேன். இதே மாதிரி 2G மட்டும் இல்ல, இந்த திமுக அரசாங்கங்கள் கடந்த காலத்துல எவ்வளவு மோசடி பண்ணிச்சுதோ அதுல உள்ள சம்பந்தப்பட்ட நேர்மையான அதிகாரிகள் அவங்க எல்லாம் சில ஆதாரங்களை கையில வச்சுட்டு கொதிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல, இவ்வளவு வருஷமா இவ்வளவு தூரம் நம்ம கண்முன்னாலே இவ்வளவு தூரம் கொள்ளையடிக்கிறாங்க, ஆனா யாருமே கேட்க நாதி இல்லாம இருக்கும், நம்ம ஒரு கை அறு நிலையில உட்கார்ந்து இருக்கோம்,
எவனாவது ஒருத்தன் வரமாட்டான் அவன் கையில இதை ஒப்படைச்சு நீங்க ஏதாவது பண்ணுங்க ஐயான்னு நம்ம கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் இப்ப அண்ணாமலே ஒரு வடிகாலா எடுக்க மாட்டாங்கன்னு இப்படி சொல்ல முடியாது, அப்படிதான் எடுக்கிறாங்க. என்கிட்ட நேரடிய அனுபவத்துல நான் கண்டுபிடிச்சது இதுதான். அப்ப இதே மாதிரி அவரை போய் அப்ரோச் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வழியில அவர்கிட்ட போய் இது கிடைக்குது, அவர் வெளியிடுறாரு. இல்லைன்னு சொல்ல முடியலையே. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆடியோ வெளியிட்ட போதும் அது வந்து இல்ல, அது வந்து பொய் அப்படி சொல்லவே இல்லையா? அப்படி பொய்யா இருந்ததுன்னா அவரே எதுக்கு டீப் ரொமோட் பண்ணீங்க, அவரே நிதியமைச்சர்ல இருந்து தூக்குனீங்க. அப்ப உங்களுக்கு உண்மைங்கிறத ஒத்துக்கிட்டீங்க, அது நடந்ததும் கொள்ளையடிச்சதும் உண்மை. 30,000 கோடி முதல் ஒரு வருஷத்துல மகனும், அதாவது சபரீசனும் மருமகனும் மகன் உதயநிதி ஸ்டாலினும் கொள்ளையடிச்சாங்கிறத ஒத்துக்கிட்டீங்க. அதானே அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே அது, ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு, மக்கள் மன்றத்துல பேசக்கூடாதுன்னு சொல்ல விடாது. அரசுங்க எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு போடாம தவிர்ப்பாங்க, உங்களுக்கு பழி வாங்குவாங்க உங்களை. அப்ப மக்கள் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், முதல் தண்டனை அது. அப்புறம் சட்ட ரீதியான தண்டனைகள், விசாரணை கமிஷன் வச்சு தண்டனைகள், அது அது வந்து ஊழல் விஷயத்திலயும் சரி, திமுக அவங்க வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்றது இந்த மூலமா சொல்ல போகும்போது, 2024 எம்பி எலெக்ஷன் வருது. இப்ப நடக்க போறது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே, இதுல வந்து இதோடைய தாக்கங்கள் ஏதாவது இருக்க வாய்ப்பு உண்டா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. எப்படின்னா 2014 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது வந்து இந்த பக்கம் ஜெயலலிதா மோடியா லேடியா அப்படிங்கிற கோஷத்தோட அந்த அம்மா நின்னாங்க, இந்த பக்கம் கருணாநிதி, அவரு அவருடைய கூட்டணி பரிவாரங்களோட அவரும் தேர்தலை சந்திச்சாரு. இந்த ரெண்டுமே பெரிய வலுவான ஒரு சக்தியாக அன்னைக்கு இருக்கும்போது பாஜக ஒரு அணி, மூன்றாவதா ஒரு அணி அமைச்சாங்க. அதுல பாமக, தேமுதிக, மதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து தமிழறிவி மணியன் ஐயா அவரு வந்து அதுல முக்கிய பங்கெடுத்திருந்தாரு. அன்றைக்கு பாஜக தலைவரா இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாம் அவர் தான் இருந்தாரு. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க. 18% ஓட்டு வாங்கினாங்க அன்றைக்கு 2014 18% ஓட்டு பாஜக அணி பெற்றது. தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் 3 எம்பிக்கள் கிடைச்சாங்க. கன்னியாகுமரி கிடைச்சது, தருமபுரியில அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றாரு, பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 3 எம்பிக்களும் இந்த அணிக்கு கிடைச்சது. அன்னைக்கு திமுகவுக்கு என்ன கிடைச்சது பாருங்க, 0. பெரிய சக்தி தான், ஆனா ஒரு சீட்டு கூட கிடைக்கல. இதை வந்து யாருமே விவாதிக்கல, யாருமே பெருசா நினைக்கல. ஆனா அது வந்து எப்படி சாத்தியமாச்சு? அன்னைக்கு மோடிக்கு வந்து தமிழகத்துல ஒரு செல்வாக்கு இருக்கு, ஆனா அதே சமயத்துல ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றா கூட அந்த அம்மா மோடிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புனாங்க. ஏன்னா மோடி அவங்க நட்பு ரீதியானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக மக்கள் மத்தியில அது ஒரு தகவலை சொன்னாங்க, மக்களும் அதை உண்மையு நம்பினாங்க. சரி, ஒருவேளை பாஜக ஓட்டு போடுறது மூலமாக திமுக வந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஐடியாவில சரி இந்த அம்மாவுன்னா வலுவா நிக்கிறாங்க. பாஜக அணி பெருசா வருமானு தெரியல, சந்தேகமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து யாரு வரணுங்கிறத விட யாரு வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், அண்ணா திமுக ஆதரிப்பு பண்ணி ஆதரிச்சாங்க. அதே சமயத்துல கன்னியாகுமரி தருமபுரி 3 இடத்துல பிஜேபியும் ஆதரிச்சாங்க, 18% ஓட்டோட வெற்றி பெற்றாங்க. இப்ப இந்த கேசட் ஆடியோல ரிலீஸ் பண்ணிருக்காங்களே, இதனால எலெக்ஷன்ல ஏதாவது திமுக பின்னடைப்பு வர வாய்ப்பு உண்டான்னு கேக்குறேன் நான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு பிறகு 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல்ல மோடியை ஒரு வில்லனாக சித்தரிச்சாங்க. உன்னை உங்களுக்கு நல்லது கட்டமைச்சாங்க, சித்தரிச்சாங்கன்னா கட்டமைச்சாங்க, திரை உலகத்தை முழுக்க அதுக்கு பயன்படுத்தினாங்க. பாரதி ராஜா முத கொண்டு வந்து கருப்பு பலன் விட்டுட்டு அலைஞ்சாரு. இப்படி மோடி ஒவ்வொரு தடவை வரும்போது கோபேக் மோடினே சொன்னாங்க. அப்ப தமிழர்கள் மத்தியில மோடி ஒரு பெரிய வில்லன் தானோ அப்படின்னு நினைக்க வச்சாங்க. அதனுடைய அறுவடைய 2019 பாராளுமன்றத்துல தேர்தல்ல அறுத்தாங்க, பயன்படுத்தினாங்க, இவங்க எடுத்துக்கிட்டாங்க திமுக காரங்க. அதே மாதிரி 2021 சட்டசபை தேர்தலையும் அந்த டெம்போ அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சூழ்நிலை, இதை தான் நான் சொல்றேன். இப்போ மோடி ஆன்டி மோடிங்கிறது தமிழகத்துல இல்லவே இல்லை. அதே சமயத்துல அண்ணாமலை வந்த பாஜக தலைவரா வந்த பிறகு அவரும் மோடியினுடைய இதை அப்படியே உள்ள இழுத்துட்டு போனாரு. இந்த நடைபயணம் மூலமாகவும் மற்ற இது மூலமாக கொண்டு சேர்த்துட்டாரு மக்கள்கிட்ட. இப்ப மோடி நல்லவரு, இந்த கும்பல் நம்மள வந்து மோடிக்கு எதிராக நம்மள கொம்பு செய்ய விட்டுருக்காங்க, மோடி கெட்டவர்னு சொல்லிவிட்டாங்க, மோடி தமிழனுக்கு எதிரானவர்னு சொல்லிவிட்டாங்க, தமிழகத்துக்கு எதிரானவர் சொல்லிவிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு இனிமே வந்து ஓட்டு போடக்கூடாது, மோடி நல்லவருங்கிறது இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் கிராம லெவல்ல வரைக்கும் போங்க, 2019 21 இருந்த மனநிலை இல்ல. ஒரு பக்கம் மோடிய ஆன்டி மோடிய கட்டமைச்சாங்க, இன்னொரு பக்கம் திமுக தான் சிறந்த கட்சிங்கிற மாதிரி கொண்டு சேர்த்தாங்க. இந்த ரெண்ட ஒர்க் அவுட் ஆச்சுது, இன்னைக்கு அது இல்ல சார். அப்போ வந்து திமுகவுக்கு எதிரான அவங்க ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாடு இப்ப பெரிய லெவல்ல இருக்கு. அதே சமயத்துல மோடிக்கும் அண்ணாமலைக்கும் ஆதரவான நிலைப்பாடு
அப்படியே உருவாய் பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த ஆடியோ வெளியிடும் போது இது அதுக்கு ஒரு பெரிய பக்கபலமா அமையும் நிச்சயமா. ஏன்னா திமுகவினுடைய முகத்திலே கிழிக்கிற வேலை அது. அதே சமயத்துல இவரு துணிஞ்சு செய்யறாரு. எம்ஜிஆர் உதாரணத்துக்கு சொன்னேன், எம்ஜிஆர் மாதிரி துணிஞ்சு அண்ணாமலை களத்துல நிக்கிறாரு. கண்டிப்பாக இது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் இந்த 3 மாசம் தான் இருக்கு, 4வது மாசம் அரை வந்துடும் இல்லைன்னா 5வது மாசம்னு எடுத்துடுங்க, அவ்வளவுதான், நெருங்கி நிக்கிறோம். இந்த நேரத்துல இதை வெளியிட்டா கரெக்டா அந்த எலெக்ஷன்ல வந்து இது பிரதிபலிக்கும், நிச்சயமா கிடைக்கும். பாஜகவுக்கு ஆதரவு கிடைக்கும், இன்னொரு பக்கம் திமுக பெரிய அளவுல டேமேஜ் ஆகும், அழிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். ஒரு சீட்டு கிடைக்குமாங்கிறதே கேள்விக்குறி என்னுடைய கருத்துப்படி. ஒரு சீட்டு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், தேர்தலில் அந்த கட்சி வந்து பெரிய அளவுல வராம மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சதுன்னா நிச்சயமா தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியை உடஞ்சு போயிடும், நிச்சயமா உடஞ்சு போயிடும். அந்த ஏன்னா இப்ப இருக்கவங்க ஆட்சி இருக்கிறதுனால அதை வச்சு அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் திமுக அணியை ஆதரிச்ச கட்சிகள் எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிடும், உள்ளால இருக்க தலைவர்களும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் அந்த 2024க்கு 3-4 மாசம் தானே இருக்கு, அதுக்கு பிறகு நீங்க வந்து துணைத் தலைவர் துணை அதாவது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பட்டம் சூட்டலாமே, ஏன் இப்ப அவசரப்படுறாங்க? ஏன் அவரை வந்து திமுகவினுடைய செயல் தலைவர்னு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை மல்லு கட்டி நிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். இப்ப அவரு சொன்னாரு முதலமைச்சர் அது வந்து துணை முதலமைச்சரெல்லாம் ஆக்கல, அது வந்து வதந்தி அப்படின்னு சொன்னாரு. அவர் தான் சொன்னாரு எங்க குடும்பத்துல இருந்து யாருமே திமுகல இருந்து வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க, என் மகனோ மருமகனோ வரமாட்டாங்க, இதான் உறுதியா சொல்றேன் இறுதியா சொல்றேன்னு சொல்லி இவரு தான் விளக்கமா சொன்னாரு. இதே முதலமைச்சர் தான் பின்னாடி என்ன நடந்துச்சு, திடீர்னு வந்தாரு அப்படியே எம்எல்ஏ ஆனாரு, எம்எல்ஏ ஆனோட அமைச்சர் ஆனாரு. இந்த சினிமாவில நம்ம படம் எடுக்கும் போது ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆகுவாங்கல்ல, அதே மாதிரி கதையாதான் இப்ப உதயநிதியுடைய கிராப் போயிட்டு இருக்கு. நிச்சயமா பாருங்க, ஒரு மாசத்துக்குள்ளால அவரை துணை முதலமைச்சரா ஆக்குவாங்க, கட்சி திமுகவினுடைய செயல் தலைவராகவும் இந்த 2 பதவி அவர்கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா 2024 தேர்தல்ல திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குங்கிறது இப்பவே தெரியுது அந்த குடும்பத்துக்கு. அதனால எதுக்கும் நம்ம முன்னாடியே இதை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும், அந்த கட்சியை வந்து குடும்பத்துல இருந்து வெளியே போகாம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி துர்கா ஸ்டாலினும் மற்ற உதயநிதி இந்த மு க ஸ்டாலின் நினைக்கிறாங்க. ஆனா எதுவா இருந்தாலும் திமுக தோல்வி அடையுங்கிறது அவங்களுக்கே தெரியுது சார், நிச்சயமா தோல்வி அடையும். அதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த பயல்கள் எல்லாம், அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும். கரெக்ட் சார், ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி பி குரூஸ் நேயர்களுக்காக உங்களுடைய வாய்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மிக்க நன்றி சார், நன்றி வணக்கம்.